இன்னைக்கு சாயங்காலம் ஒட்டுமொத்த சென்னையோட சென்னையோட வேண்டுதலும் இதுவாகத்தான் இருந்திருக்கும் பாரியாத்தா பாரியாத்தா எப்படியாவது வீட்டுக்கு கூட்டி போய் சேர்த்துரு ஆத்தா இன்னைக்கு மட்டும் வண்டியை ஓட்டிக்கிட்டே நான் வீட்டுக்கு போயிட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்றது தான் அந்த அளவுக்கு அடித்து கூட்டுறது மலை இன்னமும் நிற்கலைன்னு வைங்கல அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம் ஏன் இந்த மழை வந்து இவ்வளவு பிடாமல் பெஞ்சிக்கிட்டுருக்கு ஒரு வேளை ஆத்தாவோட சாபமாக இருக்குமோ அண்ணபூரடி ஆத்தா அவங்களோட சாப்பாடு இருக்கும்பாடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பத்தினி சாப்பா வேற இல்லையா பளிச்சிருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கலாம் இல்லையா ஒட்டுமொத்த சக்தியை ஒன்று திரட்டி உச்சி மண்டையில் வச்சு நச்சுன்னு மேலே அனுப்பிச்சு அதுக்கப்புறம் கீழே வச்சு செய்கிறோம் சொன்னாலும் சொல்லுவாங்கப்பா ஏன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லலை நான் இன்னைக்கு லேட்டு அதனால் சூரியனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கேன் மேலே எந்திரிச்சு வந்த நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கண் பார்வையில் சுற்று கொண்டுடுவேன் நம்ம இதையும் சரி மழை எப்படி வேணாலும் பெஞ்சிட்டு போகுது இத்தனை நாள் நம்மள ஆண்டாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரே ஒரு சந்தேகம் உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அம்மா சத்தியமா ரோட்ல ஓடுறதெல்லாம் மழை தண்ணி தான்ட்டு அத்தடையும் சாக்கடை தண்ணி இல்ல எதுக்கு வந்து கேக்குற அப்படின்னா இன்னைக்கு அதுல வந்து நாங்க வந்து நடந்து வரல உள்ளீச்சல் அடிச்சு மேல ஏறி வந்திருக்கா ஊர்ல இருக்க ஒரு பையன் குளிக்காம வந்திருக்க முடியாது அவ்வளவு தண்ணி சார் ஆனா நினைச்சு பாருங்க இத்தனால ஒரு சாதாரண ஆளு நினைச்சிட்டு நான் வச்சிருந்த பைக்ல சாதாரண பைக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆஹ் நான் ஒரு சூப்பர் மேனு நான் வச்சிருக்க சூப்பர் பைக்கு இத்தனால ஒரு ஜேம்ஸ் பாண்டா இருக்கிறது எனக்கே தெரியாம போயிருக்குன்னு வச்சுக்கீங்களே ஏன் அப்படின்னா அதாவது என் வண்டி உள்ள ஒரு மோட்டார் வந்து தரையில் தான் ஓடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தண்ணிக்குள்ளே ஒரு நீர்மூழ்கி மோட்டார்னு எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு தரையில் போகுது தண்ணிக்குள்ளே போகுது அதாவது உள்ளுக்குள்ளே போயிட்டு போட்டாலாம் மாதிரி மறுபடியும் மேலே ஏறி வருது இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்க ஒரு பைக்கை ஏமாந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க போல் சரி அதை விட்டுருங்க அப்புறம் இன்னும் ஒரு சில நார பயல்கள் பரதேசி பயலில் பற்றி பேசணும் அதாவது ஊருக்குள்ளே தண்ணி ஓடிட்டுருக்கு அவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க யாரையும் கண்டுக்கல கண்ணாடி இறக்கி காரி துப்பிட்டு போயிட்டே இருக்காங்க மறுபடியும் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு எத்தனை பேர் நடந்து போவோம் என்ற அறிவுகட்ட குப்பைங்களை ஆஹா எவ்வளவு மனசு வருத்தப்படும் பாக்குறவங்களுக்குல வெறுங்காலோட நடந்து போனாலும் பரவாயில்ல நீங்க காருக்குள்ள உட்கார்ந்துருக்கோன்ற திமிரு ஆ சரி ரைட்டு இருந்துட்டு போகுது ஆனா எல்லாரும் அப்படி இல்ல ஒரு சில நெடுஞ்சாலைகளுக்கு பிறந்தவங்க மட்டுந்தான் இப்படி மற்றபடி பல பேர் வந்து ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அப்புறம் இந்த பைக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க இல்லை சொல்லுங்க இன்னைக்கு ஒருத்தனாவது ரோட்டில் ஓட்டிருப்பிய அத்தனை பேர் அந்த நடபாதை மேலே தான் போகிறாங்க நடபாதை இருக்கவன அந்த பக்கம் தாண்டி போயிடறான் அவன் தண்ணியில் இறங்கிறான் உங்க இம்ச்சது தாங்க முல்லடா போகிறது மட்டும் இல்லாமல் ஆற வேற அடிச்சுக்கிட்டே போகிறாங்க ம் சரி அதை கூட விட்டுருலாம் ஆனால் இந்த பைக்கை பொண்டாட்டி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு அவங்க எல்லாம் கொண்டு முறுக்கினாங்க இன்னைக்கு அது அவன் முன்னாடி இல்லை அப்படின்ற வாரிய அவங்க எல்லாரும் போட்டு படித்தேன் பாவம் அவங்க அதாவது முறுக்கிறப்ப அவங்களுக்கு இருக்க அந்த மனசு வழி இருக்கு அவங்களுக்கு தான் அந்த இத்தனை வருஷமா கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கிட்டேன்னு ஆஹ் உனைய அதாவது அந்த நாற்பது தாண்டி போனாலே இவங்களுக்கெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஐயோ வேலை வாங்குறோமே அப்பேற்பட்டவங்களே வந்து அந்த முறுக்கு முறுக்குனா ஏன் சும்மா சொல்லக்கூடாது சார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றிய முக்கால் மணி நேரம் ஆச்சு ரொம்ப சிரமப்பட்டாங்க வண்டி நகரமாட்டேன்ருச்சு இந்த ஜாம்பி மூவிஸ்லலாம் ஜாம்பி ஊரை வந்து அழிச்சிட்டு போனதுக்கப்புறம் அங்கங்கே போட்டது போட்ட மணிக்கே கிடக்கும் லைட் எரியும் காரில் பேக் லைட் எரியும் ஆறு நடிக்கும் எல்லா அடிக்கும் ஆனால் வேறு எந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸும் இருக்காது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தான் இங்கே இருந்தது அது அஞ்சு நாள் பெஞ்ச மழையும் சரி அஞ்சு மணி நேரம் செஞ்ச மழையும் பெரிய திருச்சிருச்சு ஒரு அதான் நீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒன்றும் புடுங்க முடியாது நான் வச்சது தான் இங்க சட்டம்னு இன்னொரு தடவை நமக்கு ஒட்டு மொத்தமாக அடித்து சொல்லிட்டு போயிருக்கு ஒரே ஒரு ரிகஸ்ட் தான் சார் இன்னமுமா நாங்கள் மதந்து வரணும் அதையும் மழை பெஞ்சா மட்டும் எப்போ பார்த்தாலுமே அந்த லைட்டுக்கு ரெட்டுலேயே உட்காந்துருக்கு இது இன்னொரு மிகப்பெரிய வருத்தம் தெரியுமா சார் நான் நின்று அதே இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுச்சு அவன் கெதி ஒரு வேலை சீரியஸாக இருந்தான்ண்ணா இதுக்கெல்லாம் நமக்கு பதில் கிடையாது நம்ம கொண்டாடணுமோ இல்லையோ மழை நம்மளை வச்சு நீயர் கொண்டாட்டு போயிடுச்சு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆ